சார் இதெல்லாம் என்ன சார் மண்டை குடச்சலாக இருக்கு? ஒரு பில்லு பேஷண்ட் வாயில் போட்டோமா, ட்ராம் பில் பிளாசிபோ கொடுத்து அனுப்பினோமா, பேக்கெட் போட்டு அமிச்சோமா, முடிஞ்சு போச்சு. எல்லம் பொட்டன்சியில் இவ்வளோ வேலை இருக்கா? ஆளை விட்டுரு வேணாம். இட்ஸ் ஓகே. இவ்வளோ எதுக்கு சார்? எனக்கு சென்டிசிமல் ஸ்கேலில் ரிசல்ட்ஸ் வருது, எல்லம் ட்ரை டோஸில் ரிசல்ட் வருது. இப்போ இதெல்லாம் தேவையா? ஆ தேவையா? ஃபஸ்ட் பாயிண்ட், ஒரு டெய்லர் மேடு டோசிங் இல்லை, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி டெலிஷஸாக ஐட்டம் சாப்பிட்றோம், மூடுக்கு ஏற்ற மாதிரி, அப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக. அது மாதிரி பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ரியாக்டிவ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்போ ரிசல்ட் பர்சன்டேஜ் அதிகமாகும், டைம் ரிக்வயர்டு குறைஞ்சுட்டே வரும். இது ரீசன் ஹனுமன் எதுக்காக பண்ணாருங்கிறத அவர் சொல்கிறார். நம்ம இதை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, வாட்டர் ஃபார் வாஷிங், இது ஸ்டாக்னன்ட் வாட்டரும் வச்சுக்கலாம், ரன்னிங் வாட்டரும் வச்சுக்கலாம். டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். போத் ஆர் ஓகே. பாட்டில் நம்மளுக்கு வரும்போது க்ளீனாக தான் வரும். தென் ஆல்சோ நிறைய கை மாதிரி வரும், நம்மளுக்கு தெரியாது. ரேர் அகேஷன்ஸ் சின்ன பாட்டில் பீஸ் உடஞ்சி உள்ளே விழுந்துடும். அதை பேஷண்ட் இன்ஜெஸ்ட் பண்ணால் டோஸ் பண்ணும்போது கஷ்டம். கிளாஸ் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்தால் தெரியுமா தெரியாதா? கிளாஸ் பீஸ் வயிற்றுக்குள்ளே போனால் எக்ஸ்ரே எடுத்தால் தெரியுமா தெரியாதா? தெரியுங்கிற கட்சி எத்தனை பேர்? டிஎம்கே எத்தனை பேர்? ஏடிஎம்கே எத்தனை பேர்? தெரியும், கிளாஸ் பீஸ் வந்து தெரியும், இட் இஸ் விசிபிள். ஈவன் தோ இட் இஸ் டிரான்ஸ்லூசன்ட், இட் இஸ் நாட் எக்ஸ்ரே லூசன்ட். அப்படிலாம் இது வரைக்கும் ஆகலை, இல்லை யாரும் என்கிட்ட வந்து சொல்லலை, சார் நீங்கள் மருந்து கொடுத்தீங்க அதுலேருந்து வயிற்று என்னவோ பண்ணுற மாதிரி இருக்கேன்னு டாக்டர்கிட்ட போனேன், அவர் என்னம்மா கண்ணாடி பீஸ் வயிற்றில் இருக்கேன், இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ நிறைய கை மாறி, மேனுஃபேக்சர் பாயிண்ட்லேருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் எவ்வளவோ கை மாறி வரும். அதனால் இட் இஸ் பெட்டர் டு வாஷ் ஆல்சோ. ஆ அந்த வாஷ் பண்ணுறதுக்கு பாட்டில் வாட்டர் இது மாதிரி பிடிச்சதும் வச்சுக்கலாம், ரன்னிங் வாட்டரும் வச்சுக்கலாம். சரியா, பாட்டில் ஓப்பன் பண்ணி இதில் 1, 2, 3 இது உள்ள ஒரு சின்ன கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4 காம்பனண்ட் இருக்குது, 4 வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டெரைல் பண்ண முடியுமா? முடிஞ்சால் சந்தோஷம், பட் அட்லீஸ்ட் வில் கீப் இட் ஆஸ் க்ளீன் ஆஸ் பாசிபிள். சரியா, சில பேர் வந்து ஆட்டோக்ளேவில் போட்டு நான் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஃபைன். பிளாஸ்டிக் என்ன ஆகும்னு தெரியல. வாட் ஐ டூ இஸ் ஐ வாஷ் இன் வாட்டர். ஓகே, இது மாதிரி சின்ன டப்பில் வாட்டர் வச்சுண்டு வாஷ் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, பிகாஸ் இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் த ரிசல்ட். தரோவா வாஷ் பண்ண, ட்வைஸ் அட்லீஸ்ட் யூ வாஷ் ட்வைஸ், 1 அண்ட் யூ வாஷ் தீஸ் 2 காம்பனன்ட்ஸ் ஆல்சோ இன் த வாட்டர். சரியா, ஃபஸ்ட் ஸ்டெப் வாஷ் இட். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா, யூ ரின்ஸ் த பாட்டில் வித் பேக்ட் வாட்டர். இது இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். சரியா, யூ கேன் போர் சே 2 ml ஆஃப் திஸ் வாட்டர் இன் கிளாஸ் பாட்டில், ரின்ஸ் இட், ஸோ இட் பிகம் ஸ்டில் மோர் க்ளீனாக. இது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1,
This water is for washing the bottle and other three components. இது பண்ணும்போது தலைகீழ நல்லா ஷேக் பண்ணி கொட்டினா உள்ள எதுவும் சின்ன கிளாஸ் பீஸ் இருந்தால் கூட இட் கெட்ஸ் வாஷ்ட் ஆஃப். சரியா? ஸோ ஸ்டெப் ஒன், தரோ வாஷிங். அடுத்தது வாட்டர் ஃபார் டிஸ்பென்சிங். நான் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், போர் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் அண்ட் இது மாதிரி பேக்டு வாட்டர்ஸ். கிணத்து தண்ணி, போர் தண்ணி, ஆர்ஓ தண்ணி ஆர் எனி பியூரிஃபையிங் சிஸ்டம் வாட்டர், அது ரொம்ப நாளைக்கு க்ளீனாக இருக்கிறது இல்லை. இட் கெட்ஸ் ஸ்பாயில்டு சூன் ஈவன் பை மிக்சிங் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். இந்த வாட்டர் யூஸ் பண்ணும்போது இப்போது நமக்கு கேன்லாம் 30 லிட்டர் கேன் வருது, அதுவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சில கம்பெனிஸில் பிஸ்லரி இந்த வாட்டர் குவாலிட்டி ஸ்டில் மோர், 30 லிட்டர் கேன் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட் ஒர்க்ஸ் லிட்டில் எக்கனாமிக்கல். 5 லிட்டர் கேன் வருது, 2 லிட்டர் கேன்ஸ் வருது, 1 லிட்டர் கேன், வாட் எவர் இஸ் ஃபீஸிபிள் யூ பை. யூ ஆட் பாட்டில் ஃபுல்லாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் யூ டேக் திஸ் வாட்டர், ஃபில் திஸ் பாட்டில் இதை கீழே வைக்கும்போது இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்படி வைக்காம. ஸோ த டஸ்ட் வந்து இதில் படும், இன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வைக்கும்போதும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இல்லை டேபிள் அவர் நீங்கள் பிளாட்ஃபார்ம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்க முடியும்னா கீழே வைக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் யூ போர் திஸ் வாட்டர், இதில் நெக்குக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும். நாட் தட் யூ ஃபில் ஃபுல்லி, நெக்கு கீழே வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். லீவ் சம் ஸ்பேஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் சக்கஷன் டு டேக். இப்போது இந்த வாட்டர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், யூ வாண்ட் டு ப்ரிஸ்கிரைப் ஃபார் அ லாங்கர் டே, அதுக்காக the 2 ml syringe and RS. இது ஒரு 100 ml இதில் வாட்டர் இருக்குதுன்னா நம்ம 0.5 ml RS போட்டால் போகிறோம். RS காஸ்ட்லியாக இருக்குது, விஸ்கி பிராண்டி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா? ஸோ விச் எவர் இஸ் அக்சசிபிள். இது எத்தனை பேரால் அப்படி வாங்கிக்க முடியும்னு தெரியல. ஆர்எஸ் வந்து இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு பை ஃப்ரம் அ ஹோமியோபதிக் ஷாப். ஸோ இதில் 0.5 ml லோட் பண்ணிக்கோங்க, இதில் போட்டுக்கோங்க. ஸோ த வாட்டர் வில் ஸ்டே ஃபார் லாங்கர் நம்பர் ஆஃப் டேஸ். ஈவன் நான் சில பாட்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சது 10 இயர்ஸில் கூட நல்லாயிருக்கு பார்த்துருக்கேன், ஈவன் 10 இயர்ஸ். அந்த சிரிஞ்ச் வந்து கீழே வைக்காமல், இல்லை இது ஒரு ஓப்பன் எண்ட், கீழே வச்சா கண்டாமினேட், கையில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு க்ளீனாக வச்சுக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க, தென் க்ளோஸ் இட் டைட். சரியா? ஸோ திஸ் வாட்டர் அண்ட் ஆர்எஸ். அதுக்கப்புறம் கேஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இங்கே நம்ம கேஸ் எடுக்கிறது எப்படி, மெட்டீரியல் மெடிக்காவா, ரெப்பர்ட்ரியா, என்ன ரூப்ரிக், அதை பற்றி நம்ம இன்றைக்கி இதில் பேச போகிறதில்லை. வி ஆர் கோயிங் டு டாக் ஒன்லி ஆன் எல் இம்பார்ட்டன்ஸ். இதில் ஓப்பன் பண்ணுறோம், ஒரு பில் மட்டும் போட்டாலே போகும், ஒரு பில்லே போகும். நிறைய போடணுங்கிறது அவசியம் இல்லை, அக்ரவேஷன் வரும் வராது அதெல்லாம் அடுத்தது. இது ஒரு பில் போட்டாலே நம்மளுக்கு வேலை நடந்துடும் அப்படின்னும் போது ஒரு பில் போகும், தட் இஸ் த ரீசன். ஒரு பில் இதில் போட்டுக்கிறோம், தென் க்ளோஸ் திஸ் ஒன்.
அதுக்கப்புறம் எப்படி சக்கஸ் பண்ணுறோம், இதில் வாட்டர் எடுத்துக்கிறோம், மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி பேஷண்ட் குடிக்க சொல்கிறோம், இதெல்லாமே இதில் இருக்கும். ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தால் கூட, யூஸ்வலாக ஒரு பேஷண்ட் வர ஆரம்பிப்பாங்க, அப்புறம் ஃபேமிலியிலேருந்து 2, 3, 4 பேர் வருவாங்க. அதனால் ஒரு பேஷண்ட் வந்தால் கூட பாட்டில் அவங்களுக்கு லேபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி கீப் அ லேபிள். சின்ன லேபிளாக இருந்தாலும் பெரிய லேபிளாக இருந்தாலும் அவங்களோட பேர் எழுதி கொடுக்கலாம், இனிஷியல்ஸ் போட்டுக்கலாம், டேட் என்ன டேட்டில் கொடுக்குறோம், மெடிசன் அப்ரிவேஷன் நீங்கள் எழுதி கொடுக்கறது கொடுக்காது உங்களோட சாய்ஸ். அதே பாட்டில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், இன்னொரு மெடிசன் அக்யூட் மெடிசனோ வாட் எவர் நடுவில் கொடுக்குற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னா மெடிசன் அப்ரிவேஷன்ஸ் அதையும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இந்த லேபிளில் நேம் ஆர் இனிஷியல்ஸ் அப்ரிவேஷன்ஸ், டேட் ஆஃப் டிஸ்பென்சிங் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் ஆஃப் மெடிசன் கிவன் வித் பொட்டன்சி, இதை இந்த ஸ்டிக்கரில் போட்டு இதில் ஒட்டிட்டு மேலே அந்த ஸ்டிக்கர் மேலேயே செல்லோ டேப் போட்டு ரோல் பண்ணி கொடுப்போம். ஸ்டிக்கர் பெருசாக இருக்கிறதுனால மேலே ஒரு டேப் ரோல் ஒன்று, கீழே ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் அனதர் திங் இஸ் வை, நம்ம சில சமயம் பேஷண்ட்டு ஈர கையோட எம்டி ஸ்டமக் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், ப்ரஷ் பண்ணிட்டு வந்து கையில் தண்ணி இருக்கும்போதே பாட்டில்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் இதில் படும்போது அழிஞ்சு போகும். ஸோ திஸ் இஸ் அனதர் ரீசன் வை வி வாண்ட் செலட்டிப் டு பி பேஸ்டட் ஆன் த ஸ்டிக்கர். சரியா? ஸோ திஸ் வே வி வில் ப்ரிப்பேர் த ஸ்டாக் மெடிசின். இது வரைக்கும் இப்போது ஸ்டாக் மெடிசினை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ ரிக்விசைட்ஸ் அண்ட் ஹவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட், வாட்டர் ஃபார் வாஷிங், ஸ்டாக்னன்ட் வாட்டராக இருக்கலாம், ரன்னிங் வாட்டராக இருக்கலாம். பாட்டிலோட எல்லா காம்பனண்ட்டையும் தரோவாக வாஷ் பண்ணிக்கோங்க. வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுறனால இட் இஸ் ஓகே, யூ கேன் யூஸ் பிளெயின் வாட்டர் ஆர் வார்ம் வாட்டர், வாட் எவர் இட் இஸ். பாட்டில் வந்து இன்வெர்ட் பண்ணி இந்த வாட்டர் தரவை கொட்டிடுங்க, சின்ன கிளாஸ் பீஸ்லாம் இருந்தாலும் கூட இட் கெட்ஸ் வாஷ்ட் ஆஃப். பிளாஸ்டிக் பாட்டிலை விட கிளாஸ் இஸ் பெட்டர். ரேர்லி நான் ரியாக்டிவ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆல்சோ இஸ் அவைலபிள், பட் ஐ எம் யூஸிங் கிளாஸ் பாட்டில்ஸ். வாட்டர் ஃபார் டிஸ்பென்சிங், இப்போது இந்த மாதிரி பாட்டிலில் ஹாப்கோலேருந்து வாட்டர் கிடைக்கிறது, திஸ் இஸ் அவைலபிள், this will stand for longer days and a costly compared to this, this water is costlier rate wise. And second thing is availability, idu ungalku venumna udane kadaiyil poi vaangikalam, idu enna pharmacy la sollanum avangalta stock irukanum illana avanga vaangi ungalku anuppanum, idha mari kashtangal irukkuradunala better you buy this water. Okay, illa ipo I think this is little more easier. ஏன்னா யூபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர் தானே இது, டிஸ்டில் வாட்டர், அது உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், வாட் எவர். ஸோ அவைலபிலிட்டி அண்ட் ரேட் இது பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இட்ஸ் மோர் ஈஸிலி அவைலபிள் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் இட் ஸ்டேஸ் லாங்கர் ஆல்சோ. இது நான் பண்ணி பார்த்ததில்லை, இஃப் இட்ஸ் அவைலபிள் ஈஸிலி ஃபார் யூ, அக்சஸ் இருக்குது, ஃபைன். தென் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் எடுத்துக்கிறோம், 2 ml சிரிஞ்சில் லோட் பண்ணுறோம், இதில் மிக்ஸ் பண்ணுறோம், தரோவா யூ கேன் ஐதர் ஜென்ட்லி ஷேக் இட் ஆர் ரோல் இட். ஸோ வாட்டர் அண்ட் ஆல்கஹால் கெட்ஸ் தரோலி அட்மிக்ஸ்ட் ஸோ தட் த வாட்டர் ஸ்டேஸ் லாங்கர் அண்ட் கேன் பி டிஸ்பென்ஸ்ட் அட் அ லாங்கர் கேப் ஆல்சோ. இப்போது 2 ml சிரிஞ்சில் லோட் பண்ணுறது நான் பண்ணும்போது பேஷண்ட் எதிரையும் பண்ணுறேன், சார் வி ஃபீல் ரிலக்டன்ட் டு டூ இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேஷண்ட்டு, என்னங்க சிரிஞ்சு வச்சுருக்கீங்க, என்னென்னவோ கலக்குறீங்க, ஸ்மெல்லாம் வருது, ஓகே, அது மாதிரி டவுட் இருக்குது, என்ன பண்ணலாம். ஃபார் 1 liter ஐ மிக்ஸ் 5 ml ஆர்எஸ் டைரக்ட்லி இன் திஸ் பாட்டில். இப்போ 2 liter பாட்டில் இருக்குது, 10 ml ஆர்எஸ் டைரெக்டில் இதில் போட்டுக்கோங்க. எவ்ரி டைம் யூ நீட் நாட் லோட்
in this bottle. இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பேஷண்ட் கேட்கும்போது டிஸ்பென்ஸ் பண்ணும்போது இதில் இந்த டைரெக்டாக ஊற்றிக்கோங்க. தட் இஸ் ஒன் அல்டர்னேட். எவ்ரி டைம் எனக்கு லோட் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம், 1 லிட்டருக்கு இந்த மூடியால் ஒரு மூடி ஊற்றினா போகும். 2 லிட்டருக்கு 2 மூடி ஊற்றிக்கோங்க. 5 லிட்டருக்கு 5 மூடி ஊற்றிக்கோங்க. ஓகே, 1 லிட்டருக்கு 1 மூடி ஆர்எஸ்ஸு, 2 லிட்டருக்கு 2 மூடி, 5 லிட்டருக்கு 5 மூடி ஆர்எஸ் ஊற்றிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. தட் இஸ் சஃபிஷியன்ட். இப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நிறைய, எல்எம் பொட்டன்சி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. இல்லையா, 1 லிட்டர் வாங்கி 1 மூடி ஊற்றி அது காலியாக இருந்ததுக்கப்புறம் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. எடுத்த உடனே 5 லிட்டர் வாங்கி வச்சுட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு கவல் காக்காதீங்க. ஓகே, திஸ் யூ கேன் மிக்ஸ் அண்ட் ஃப்ரம் திஸ் யூ கேன் போர் இன் த கிளாஸ் பாட்டில் அண்ட் டிஸ்பென்ஸ் டு பீப்பிள். தட் இஸ் ஒன் ஸ்மால் அல்டர்னேட் ஸ்டெப் யூ கேன் டூ. அப்புறம் இந்த பாட்டிலில் இண்டிகேட்டட் மெடிசன் 1 பில் போட்டுக்கோங்க. டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேஷண்ட்டோட நேம், டேட் ஆஃப் டிஸ்பென்சிங் அண்ட் நேம் ஆஃப் த மெடிசன் அப்ரிவேஷன்ஸ் இதில் எழுதிக்கோங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு மேலே செலோ டேப் போட்டுருங்க. ஓகே, ஸோ அப் டு திஸ் இஸ் ப்ரிப்பேரிங் த ஸ்டாக் மெடிசன். ரைட்டா, இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டாக் மெடிசன் பற்றி டவுட் இருந்தால் கேளுங்க. அதை முடிச்சுப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டோசிங் போகணும். ஓகே.